கமல் சார், வணக்கம் சார். சார், இந்த கொரோனா காலத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டது. நீங்களும் கொரோனா பாதிக்கப்பட்ட பிறகு இந்த எடுத்த நடிச்ச படம், அந்த அனுபவம் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? மற்ற படங்களுக்கு என்ன வித்தியாசம்? கொரோனா அனுபவம் எப்படி இருந்தது என்றது ஊரறியும் நாடறியும். அதனால் நான் தகவல் நான் மட்டும் அனுபவித்த விஷயம் இல்லை, நாட்டில் பல பேர் அனுபவித்த அந்த விஷயம். அதை விவரிக்காமல் இருப்பதே பெட்டர்ன்னு தோணுது. அது இல்லாத காலம் என்று ஒன்றை எதிர்பார்த்து எல்லோரும் அவலாக காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் மறுபடியும் அதை அந்த சோகங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ராஜ்கமலால் முடிந்த விஷயத்தை ராஜ்கமல் செய்தது, இவர்களும் செய்தார். நாங்கள் ஷூட் பண்ண இடமெல்லாம் பெரிய இந்த மாதிரி ஹோட்டல்கள் கிடையாது, ரொம்ப கடினமான இடங்கள், ரொம்ப சுகாதாரம் சிறப்பாக இல்லாத இடங்கள். அந்த இடத்தெல்லாம் முதல்ல போய் யூனிட்டாக அதை சுத்தம் பண்ணி எல்லா இடத்துலையும் போர்டு வச்சு தனியாக ஒரு கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய வேலையை செஞ்ச மாதிரி எல்லா இடத்துலையும் போர்டு இருக்கும், எல்லா இடத்துலையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா இடத்துலையும் அந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ் இருக்கும். முடிந்தவரை கேமரா ஆன் ஆன் பண்ணும்போது முகமூடி போட முடியாது. மற்ற நேரத்தெல்லாம் எல்லோரும் பாதுகாப்புடன் செய்தோம். இருந்தும் நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்தேங்கிறதுனால எனக்கு அது வந்தது ஆச்சரியம் இல்லை. சார், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்குன்னு சொன்னீங்க, தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சின்றது சீரான பாதையில் இருக்கா சார்? சீரான பாதை என்பது வந்து வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அது சீராக போகும்போது நல்ல உலகத்தர சினிமா அப்படின்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. பெருசாக வியாபாரம் பண்ணிட்டா போதுமா? நாங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபாவில் சினிமா எடுத்து காட்ட முடியும், அதுக்கு போட்டியாக இந்த ராட்சசர்கள் அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. ரெண்டும் சேர்ந்தது தான் என்னை பொறுத்தவரையிலும் சினிமா. அவரை நல்ல சினிமாவுக்கும் வர்த்தக வெற்றிக்கும் பாலம் போட வேண்டும் என்று 40 வருடமாக தொடர்ந்து வேலை செய்து அதில் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியின் உச்சகட்டமாக இதை நினைத்துக் கொள்கிறேன். நன்றி கமல் சார். விக்ரம்ங்கிற இந்த படத்தை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த விக்ரம் படம் வந்து டைரக்டர் ராஜசேகர் வந்து அப்போ பண்ணும்போது இது 20 வருஷம் கழித்து பின்னாடி பேசக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான ஒரு படமாக எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் டைரக்டர் ராஜசேகர். இந்த விக்ரம் படம் இதில் நீங்கள் என்ன வித்தியாசத்தெல்லாம் காட்டியிருக்கீங்க, இந்த படத்தில் மூலமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத படத்தை பற்றி சொல்லுங்கள். ராஜசேகர் அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை லோகேஷ் அவர்களுக்கும் இருக்கிறது. இன்னொரு இளம் லோகேஷ் மாதிரி ஒருத்தர் 20 வருஷம் கழித்து இந்த படம் தான் எனக்கு முன்னுதாரணமாக இருந்தது என்று சொன்னால் அதை விட பெரிய சம்பளம் இவருக்கு வேறு யாரும் கொடுக்க முடியாது, என்னால் முடியாது, அதை விட பெரிய சம்பளம் முடியாது. கமல் சார், இங்கே இந்த பக்கம் ஜூன் 3 கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள் அன்னைக்கு தான் உங்கள் படத்தோட ரிலீஸும் வச்சுருக்கீங்க. இது திட்டமிட்டு ஜூன் 3 வச்சுதா இல்லை வந்து எதிர்ச்சியாக வச்சுதா? கலைஞர் கருணாநிதி பற்றி நீங்கள் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். கலைஞரை பற்றி சொல்வதற்கு, அதுவும் சினிமாக்காரனாக சொல்வதற்கு எனக்கு 1000 பக்கங்கள் போதாது. இது வந்து அந்த மாதிரி திட்டமிடலை, பட் இந்த மாதிரி நடந்த ஒரு எதேர்ச்சியாக நடந்த ஒரு சந்தோஷம் என்று சொல்லலாம். இது May 29 தான் ஒரிஜினல் விக்ரத்துடைய ரிலீஸ், அதை நோக்கி பயணித்து கொண்டிருந்தோம். சில தாமதங்கள், அதுக்கு முன்னாடியே கூட பண்ணலான்னு கூட நினச்சோம், பட் இந்த கோவிட்லேருந்து பல விஷயங்கள், எங்கள் பேராசை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இதை தாமதப்படுத்தி நல்ல தேதி ஒன்றில் கொண்டு சேர்த்தது, அதற்கு நன்றி. நான் வந்து திரைக்கதை எழுத ஆரம்பித்த போது ஐயா அவர்களை சந்தித்து சொன்னேன், இந்த மாதிரி தசாதாரம் படம் கதையெல்லாம் அவருக்கு அத்தனை வேலைக்கு நடுவில் நான் சொல்கிற கதையெல்லாம் கேட்பார். அவரே என்னமோ முதலீடு செய்தவர் மாதிரி என்ன கதை சொல்லுன்னு கேட்பார், கீழே நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க, பட் சீக்கிரமாக சொல்லு அப்படிம்பாரு. அப்போ நான் அந்த தசாவதாரம் கதையெல்லாம் சொன்னேன், ரொம்ப நல்லாயிருக்கு, இந்தந்த மாற்றங்கள் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற அறிவுரை கூட கொடுப்பாரு. அப்போ ஒன்று கேட்டார், ஏன் எழுதி ரொம்ப டிலே ஆகுது ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு, கொஞ்சம் சீக்கிரம் இல்லை எழுதுறதுனால ஏன் நீ எழுதுற அப்படின்னு கேட்டார். எழுத தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இல்லைங்க ஐயா, அது உங்கள்கிட்ட தான் சொல்லி ஆள முடியும் அப்படின்னு சொன்னபோது தப்பு அப்படின்னா சரி சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன். எழுத தெரிஞ்சு பள்ளிக்கூடம் போனவன் எல்லாம் எழுதுவான், சினிமாவுக்கு எழுத்த தெரியணும், எல்லா எழுத்துறாலும் சினிமாவுக்கு எழுதிட முடியாது என்று அவர் சொன்னது என் மனதில் ரீங்கரித்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு தனி கலை,
எப்படி மொழிக்கு மொழி வித்தியாசமோ அது மாதிரி சினிமா என்னும் மொழி தனி மொழியாகவே மாறிவிட்டது. உலகளாவிய மொழி, அதற்கு எழுதும்போது ஒரு தனித்திறமை வேணும். என் திறமையை வளர்த்து கொள்ள உதவிய முன்னோடிகளில் கலைஞர் ஐயா அவர்களும் மிக முக்கியமானவர். சார், இந்த படத்தை நடிகர்களாகட்டும் சட்டனு இந்த படத்துல முழுக்க முழுக்க ஒரு யங் டேலண்ட்ஸ் கூட நீங்க டையப்பானதனுடைய நோக்கம் என்ன? அது உங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? தொடர்ந்து அது பண்ணுவீங்களா? தொடர்ந்து அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். 16 வயதுலேருந்து டேரக்டர் ஒருத்தர் எடுக்க வந்தபோது இவரை விட கம்மி வயசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு, இல்லை இவரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் வயசு, அவ்வளோதான். அதே மாதிரி பாலுமந்திரா அவர்கள் கோகிலா எடுக்கும்போது நீங்கள் அடிக்கடி ப்ரெஸ் மீட்டில் பார்த்த அந்த பாலுமகேந்திரா இல்லை, இளைஞராக சினிமாட்டோகிராஃபராக இருந்து டேரக்டர் ஆகணுங்கிற ஒரு பெரிய உத்வேகத்துடன் வந்த அந்த டேரக்டர் பரதன் ஐயா அவர்களும் அப்படித்தான். நாங்கள்லாம் டெக்னீஷியன்ஸாக இருந்த காலத்திலிருந்து நட்பு இருந்தது, அதிலிருந்து வந்தது. பெரிய டைரக்டர்னு ஏற்கனவே ஸ்தாபிதமான டைரக்டர் அப்படின்னு பார்த்தா ஐயா பாலச்சந்தர் அவர்கள், முக்தா சீனிவாசன் அவர்கள், அந்த மாதிரி தான். அதுக்காக அவர் கூட பாலச்சந்திர ஐயா கூட நான் 36 படம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வேறு எந்த இயக்குநரோடு நான் அவ்வளவு தொடர்ச்சியாக செஞ்சதே கிடையாது. அது என் லைஃப்லேயே ஒரு ரெக்கார்டு அது. வணக்கம் கமல் சார். 36 இயர்ஸ் கேப் எதுக்கு சார்? அந்த பழைய விக்ரம்க்கும் இதுக்கும் இவ்வளோ நாள் எடுத்த கேப் என்ன சார் அந்த சீக்வலில்? இல்லை சார், அது விக்ரம்ங்கிற பேர் கேட்டது இவர், இது அதோட சீக்வல்னு நம்புறது உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னே தவிர அந்த விக்ரம் பேரை வைக்கணும்னு நினச்சது இவர். இவர் வந்து பல படங்களின் ரசிகர், இந்த படத்துக்கு சத்யான்னு கூட வச்சுருப்பார் விட்டுருந்தான். ஆனால் விக்ரம் பொருந்தி வந்த மாதிரி அவருக்கு தோன்றியது. அதனால் இது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன லைன் ஒன்று நான் விக்ரம் ஒரிஜினலுக்காக யோசித்து வச்சுருந்தேன். அதை வந்து அந்த நேரத்துக்கு இது இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, அட்வான்ஸாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சுஜாதா ரொம்ப ரசித்தார், ராஜசேகர் கொஞ்சம் பதட்டப்பட்டார். சரி வேண்டாம், வேறு ஏதோ யோசிக்கலாம்னு சுஜாதா சாரை வேறு கதை சொல்லித்தாங்க. அப்போ இந்த கதை, இந்த விட்டு போன அந்த கதையை பற்றி இவர்கிட்ட பேசிட்டு, சார் இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு தன்னுடைய புத்தகத்தை கீழே வச்சுட்டு இதை கையில் எடுத்துக்கிட்டாரு. அதில் செதுக்கி எடுத்தது தான் இந்த படம். இந்த விக்ரம் படத்துக்கு அடுத்து கமல் சார், இந்த விக்ரம் படத்துக்கு அடுத்து உங்கள் கேலண்டர் ஃபுல்லாக இருக்க படங்கள்லாம் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுறோம். இதில் இல்லை, இந்த விக்ரம் படத்துக்கு அடுத்து உங்கள் கேலண்டரில் அடுத்து வரும் படங்களுடைய பட்டியல் நிறைய நீண்டதாக இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். அதாவது பட்டியல் நிறைய இருக்கு, இதில் பட்டியல் போடலாம். நான் என்னுடைய பட்டியல் வந்து ஒரு 1000 படம் ஆச்சி மாதிரி, நானும் ஆச்சி அம்மா மாதிரி நான் நடிக்கணும்னு, அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கிற பட்டியல். எது நடக்கும் எது அது அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த படம் பற்றி தெரியும். அதில் விக்ரம் 3 இடம்பெறுமா, இந்தியன் 2 இடம்பெறுமா? இந்தியன் 2 கண்டிப்பாக இடம்பெற்றே ஆகணும், அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. விக்ரம் 3 பற்றி இவர் தான் சொல்லணும், நான் சொல்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா அதுக்கும் டைரக்டர் இவர் தான் நானே முடிவு பண்ணிட்டேன், அவர்கிட்ட கேட்கல. சார் கமல் சார், சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். சார் சார், இந்த படத்தில் காடு, காடில் வந்து சிங்கம், புலி, சிறுத்தை, இது அதில் மானம் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சீன் நடக்கிறது நாட்டுக்குள்ளார பில்டிங் உள்ளார தான் நடக்குது. நாடு காடு மாதிரி இருக்குன்னு ஏதாவது சிம்பாலிக்கா இல்லை ஏதாவது குறியீடா? அது அது உங்களுக்கான கேள்வி. டைரக்டருக்கு ஒரு கேள்வி, இந்த விக்ரம்ங்கிற இந்த டைட்டிலில் வந்து இந்த துப்பாக்கி அந்த ரவையெல்லாம் இடம்பெற்றிருக்கு, துப்பாக்கி ரவையெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து அவரோட பேர்லேயே ஒரு இடத்துல லொகேஷன் ஆரம்பிக்கிற இந்த இதில் பார்த்தேன், டைட்டிலில் துப்பாக்கி போட்டிருக்கீங்க எல்ல வந்து. ஏன் அவ்வளோ இனிமே வர படம் எல்லாமே ஆக்ஷன் தானே? நீங்கள் உங்களோட பேர் ஆரம்பிக்கிறப்பவே லொகேஷன்ங்கிற எல்ல துப்பாக்கி வச்சு போட்டிருந்தீங்க சார். அது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே அந்த பேர் வரும். அதாவது கமல் சாரில் இருக்க எல்லையும் துப்பாக்கி இருக்கும், விஜய் சேதுபதியில் இருக்க ஈல புல்லட்ஸ் இருக்கும், அண்ட் ஃபஹத் ஃபாசிலில் வர எல்ல துப்பாக்கி இருக்கும். அது அது சும்மா ஃபாண்டாக
எவ்வளோ தூரம் சும்மா க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு சொல்லி பண்ணதான். அண்ட் நீங்கள் சார்கிட்ட கேட்ட அந்த டைலாக் வந்து காடு, இது வந்து படத்தில் வர டைலாக், அது ட்ரைலரில் வந்து நல்லாயிருக்கும்னு நான் தான் சொல்லி வைக்க சொன்னேன். அது சார் மீன் பண்ணுற காடு வந்து ஒரு எப்படி சொல்வது, ஆர்கனைஸ்ட் க்ரைம் நடக்கிற ஏரியா, அந்த காடை மீன் பண்ணி சொல்லியிருப்பார் சார். நம்பிக்கைங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக இல்லாமல் இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே வந்திருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் அதே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க வந்திருக்காங்க. அதுவும் அவர்களுக்கு வந்த நம்பிக்கை, ரசிகர்கள் கொடுத்த நம்பிக்கை, இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா நீங்கள் கொடுத்த நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அதை பற்றி மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், அதனால் இதை வாங்குவோம்னு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பேன் இண்டியா ஃபிலிம்ங்கிறது வந்து வெவ்வேறு தரத்தில் இருக்கிறது. ஐயா சத்யஜித்ர எடுத்ததும் பேன் இண்டியா ஃபிலிம் தான், இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஆனால் சிறிய கூட்டம் ஒன்று அதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும். அதே மாதிரி வெவ்வேறு படங்கள் இருக்குது, பக்தி படங்கள் வருகின்றன. ஜெய் சந்தோஷிமான்னு ஒரு படம் ஏக் விஜய்கிலே வந்தபோது அதுக்கு இணையாக எங்களை துரத்தி கொண்டே வந்தது அந்த படம் வசூலில். அந்த மாதிரி வெவ்வேறு படம் எல்லாம் பேன் இண்டியாவில் பல வகை. இது வித்தியாசமான ஒரு பேன் இண்டியா படம். பெருமையாக நாளைக்கு ஒரு அமெரிக்கன்ஸ், நீங்கள்லாம் இந்த மாதிரி படம் எடுத்துட்ருக்கீங்களா, இன்னும் மரத்தை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இப்போ இப்படியும் படம் எடுத்திருக்கோம், இதுக்கும் முன்னாடி கொஞ்சம் நல்ல படங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லி உள்ளதற்கான பட்டியலில் விக்ரம் இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். சார், இந்த பத்தல பத்தல பாடலில் வந்து ஒன்றியத்தின் தப்பாலே ஒன்றுமில்லை இப்பாலேங்கிற பாடல் வரிகள் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாட்டும் பாடியிருக்கீங்க. சில எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் கிளம்பியிருக்குது, எப்படி பார்க்குறீங்க சார்? அது தமிழ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா தமிழில் வார்த்தைக்கு வந்து பல அர்த்தங்கள் சொல்லலாம். இதுவும் ஒரு ஒன்றியம் தான், பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூடியிருக்கும் ஒன்றியம், டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு யூனியன் வச்சு நடத்தினாங்கன்னா அதுவும் ஒன்றியம் தான். அதில் தப்பு நடந்துச்சுன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்கிற, அதுவும் ப்ரொடியூசர்களின் ஒன்றியம் தான். அது அவங்க தப்பு நடந்துச்சுன்னா என் படம் கெட்டு போகும், இவர் யூனியனில் தப்பு நடந்துச்சுன்னா படம் கெட்டு போகும். ஏன் எங்களுக்கு சின்ன சின்ன பணிகள் செய்யும் தொழிலாளர்கள் மத்தியில் அந்த ஒன்றியங்களில் தவறு நடந்தாலும் எங்கள் படம் பாதிக்கப்படும், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கமல் சார், கமல் சார் ஒரு கேள்வி. கமல் சார், கமல் சார் இங்கே கேள்வி, இங்கே இங்கே இந்த இடத்துல சார். அதாவது விக்ரம் படம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ராஜசேகர் அவர்கள் இயக்குனார். அவர் வந்து பரீட்சா விமர்சைகள் நிறையவே பண்ணார் அவர். ஆக்சுவலி அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை, மறுக்கிறேன் சார். பரீட்சையெல்லாம் அவர் பண்ணதே கிடையாதுங்க. அவர் நல்ல வியாபாரம் தெரிந்தவர், எல்லாம் நல்ல வருமானம் வரக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்தார். வெற்றி பட இயக்குனர் சார், வெற்றி பட இயக்குனர், கமர்ஷியல் பட டைரக்டர்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் பாலமகேந்திரா இந்த மாதிரியான இயக்குனர்கள் இன்ற அளவு கூட இன்றைய தலைமுறைக்கு வந்து பேசப்படுற அளவுக்கு ஏன் அவர் பேசப்படலை, இதுதான் என்னுடைய கேள்வி. பாலமகேந்திரா பேசப்படுற அளவுக்கு அவர் பேசப்படுவார் என்று எதிர்பார்ப்பது கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா அவர் எடுத்த ஜானர்ஸ் அந்த மாதிரி, அவரால் முடியாதுன்னு சொல்ல, இருந்திருந்தால் கண்டிப்பாக இருந்து நல்ல படங்களையும் எடுத்திருப்பார். ஆனால் பாலுமேந்திரா தன்னை இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி காட்டில் போய் தபஸ் இருக்கேன்னு சொல்கிற ஆட்கள் மாதிரி, அதையும் விட அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவங்களாம் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, இல்லைன்னா பரவாயில்ல நான் குடிசையில் இருக்கேன்னு, வேறு எந்த கனவும் இல்லை, ஓட்ட கேமரா ஒன்று கொடுங்க ஓடினா போதும் நான் படம் எடுத்துருவேன்னு சொல்லக்கூடிய இயக்குனர்களும், அவர்களையெல்லாம் நாங்கள் உதாசீனப்படுத்த மாட்டோம். ஏன்னா அங்கேருந்து படித்த பாடம் எனக்கு வந்து என்னிலிருந்து லோகேஷ் அவர்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. ஆனால் ராஜசேகர் அவர்களை பொறுத்தவர்களும் தொடர் வெற்றி படங்களை கொடுத்தார், எப்படி எஸ்பிஎம் சார் அவர்கள் கொடுத்தார்களோ, கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கொடுத்தார்களோ, அந்த மாதிரி அவர் செய்தார். அவரை ஒப்பிட வேண்டும் என்றால் ரவிக்குமார் அவர்களுடன் ஒப்பிடலாம். அது போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்திருப்பவர்களை பற்றி தமிழ் சினிமாவில் இருந்தால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் போனது. ஆனால் இப்போ வந்து தெலுங்கில் இருக்க RRR வந்து 1000 கோடி வந்துட்டு, KGF வந்து 1000 கோடி வந்துட்டு, நம்ம வந்து தாய் வீடாக இருக்க நம்ம ஏன் அந்த 1000 கோடி வரல? எங்கே தப்பு நடந்தது, கதையா டைரக்ஷனா என்ன இது, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்க. பல ஒருத்தர் சேர்ந்து பண்ணுற வெற்றி இல்லைங்க சினிமா. 200 பேரில் ஒருத்தர் தப்பு பண்ணால் சினிமா கெட்டு போயிடும். அதே மாதிரி கெட்டு போகிறதுக்கு காரணங்கள் 1000 சொல்லலாம். வெற்றிக்கான காரணத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. தோல்வின்னு வரும்போது ஒரு ஆளை காட்ட முயற்சி பண்ணுவாங்க, அது உண்மை இல்லை. தோல்வின்னு வரும்போது ஒரு ஆள் மாத்திரம் எப்படி காரணமாக இருக்க முடியும்? அத்தனை பேர் சபாஷ் சபாஷ் பிரமாதமாக இருக்குங்க கதைன்னு சொன்னால் ப்ரொடியூசரும், இதை நம்பி நான் முதலீடு பண்ணுறேன்னு சொன்ன ப்ரொடியூசரும் நம்பி தானே பண்ணியிருக்காரு.
சில சமயம் தப்பாகும். அந்த மாதிரி நடந்த சில தவறுகள், தொடர் தவறுகள்லாம், இது வந்து இது ஒரு சுழற்சி. ஒரு சீசனில் தமிழ் சினிமாக்களை எடுத்து கொண்டு போய் ஷோலேயை இயக்கி நாங்கள்லாம் பார்த்து வியந்த ரமேஷ் சிப்பி அவர்கள் இங்கே வந்து தங்கப்பதக்கம் என்ற படத்தின் கதையை வாங்கி கொண்டு போய் மறுபடியும் சக்தி என்று எடுத்தார். இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு ஏக் தூஜி கேலியை போய் அங்கே வெற்றி பெற்றது. அது தெலுங்கில் எடுத்த ஒரு படம். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும், நடக்கணும். முந்தைய சார், முந்தைய விக்ரம் படத்துல இருந்து ஒரே ஒரு பாட்டாவது ரீமிக்ஸ் பண்ணிருக்கலாமே. இப்ப என்ன மாதிரி வயசானவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியா இருந்திருக்கும்ல? எதுங்க, முந்தைய விக்ரம் படத்துல இருந்து ஒரு பாட்டாவது ரீமிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்ன மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருந்திருக்கும்ல? அதை விட வயசானவங்கலாம் அவெல்லாம் தியாகராஜ பாகவதர் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் செய்ய முடியுங்களா? அது இயலாத காரியம் சார். தமிழ் சார், பாலச்சந்தர் பாரதி ராஜா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணதுக்கும், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு புதியவர்கள் கூட வேலை பார்க்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? நான் ஒர்க் பண்ணும்போது பாரதி ராஜா அவர்கள் புதியவர் தான். முதல் படம் இது, இவருக்கு நான்காவது அஞ்சாவது படம், நாலாவது படம் சார். இங்க இங்க அதே மாதிரி தான் இருக்கு. வணக்கம் சார். சார் ஷாமி சார் இங்க வந்திருக்கும். அன்றே கணித்தார் கமல் சார் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ இந்த மொமெண்ட் உங்களோட அடுத்த ஃபியூச்சர் சினிமாவில் என்னவா இருக்கும்னு நீங்க கணிச்சு வச்சிருக்கீங்க? நான் இப்போ இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இருந்தீங்களா? இல்லை இல்லை நினைக்கிறேன், இல்லை நீங்கள் வந்துட்டீங்க. அதாவது நான் இது பொம்மைன்னு ஒரு பத்திரிக்கையில் நான் என்ன எழுதினாலும் போட்டுருவாங்க. அப்போ அப்போ நான் இப்போ சகலகலாவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, அந்த காலகட்டங்களில் திருப்பி எழுத முடியலைங்கிற வருத்தமெல்லாம் இருந்தது. அங்கே சாரதைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஆசிரியர், அடிக்கடி தொந்தரவு பண்ணி கேட்டு வாங்கி போடுவார். அப்போ நான் அதில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் இது 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இல்லை 30-35 வருஷமாக கூட இருக்கு, ஞாபகம் இல்லை. அந்த சிப்ஸு, எலக்ட்ரானிக் சிப்ஸ் நம்ம உடம்பில் பதிக்கக்கூடிய மாதிரி ஒரு கதை அமைப்பு வரும், அதுக்கு திரைக்கதை எழுதணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா அதில் வர சினிமாட்டோகிராஃபர் கிடையாது, டைரக்டர் கிடையாது, ஒட்டி அந்த கதையை அமைச்சு கொடுத்துட்டோன்னா அவர்கள் மனதும் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸும் அவர்கள் வண்ணம் தீட்ட அவர்கள் டேரக்ட் டைரக்ஷன் பண்ண அவங்க மனசுக்குள்ளே ஒரு படத்தை பார்க்கலாம், அவர்கள் விரும்பும் படத்தை. அதில் சில ஹாப்பி என்டிங், ட்ராஜிக் என்டிங் என்று வைக்கலாம். இதெல்லாம் கூட நடக்க வாய்ப்பு உண்டு என்று எழுதியிருந்தேன். அது நடக்கும் தருணம் வந்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். இப்போவே சிப்பெல்லாம் கைக்குள்ள வச்சு வீட்டில் இருக்கிற கருவிகள் எல்லாம் இயக்கும் வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க யூரோப்பில். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ சார், இன்னும் நிறைய இடங்கள் இன்னைக்கு தான் பயணமே ஆரம்பிச்சிருக்கார் சார். விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசல், சூர்யா எல்லாருமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது டேக்அவே இருந்ததா? ஏதாவது நீங்கள் அந்த இளைஞர்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து அது பெரிய வார்த்தைங்க. அவங்க ரசிகர்கள் என்ன ரசிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுன்னா நான் சொன்னேன் பாருங்க, ஒரு ஐயா பேர் பாலச்சந்திரோட 36 படம், என்ன வேலை சொன்னாலும் செய்வேன், ரிஃப்ளெக்டர் பிடிப்பேன், மழை சீனில் மழைக்கு பூவாளியில் தண்ணி, நானும் இன்னொருத்தர் ஜப்பான் ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த பக்கம் பிடிப்பார். ஜன்னல் மாத்திரம் இருக்கும், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மழை வரும். அது ஒரு ஃபேனை ஒருத்தர் இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பார், உள்ளே காற்றும் அடிக்கும், சாரலும் வரும். அந்த வேலையும் செஞ்சுருக்கேன். லொக்கேஷன் பார்க்க சொல்லுவார், அந்த மலை உச்சியில் போய் பார்த்துட்டு வா, அங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கானா, அதுவும் செஞ்சுருக்கேன். நாளைக்கு கம்போசிங் வந்துரு அப்படின்னா அதுக்கும் போயிருக்கேன். அதுதான் ஸ்டூடெண்ட்டு, இவங்க ரசிகர்கள். அதுக்கு ஆனால் அந்த அன்பை என் மேல் பொழிந்து கொண்டே இருந்தார்கள். நம்ம படம் எடுக்கும்போது அது ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் நடந்தது. அது எனக்கு ஒரு புது அனுபவம் அது. நன்றி.